ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யூனிட் 9ல் நாலு சப் டாபிக், தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், அதாவது இங்கிலீஷில் எஜுகேஷன் அண்டு ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம்? யூனிட் 9ல் ஹெச்டிஐ நேஷனல் லெவலில், ஹெச்டிஐ தமிழ்நாடு லெவலில், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு, தமிழ்நாடு ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு பார்ட்டு, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பார்ட் 2, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பார்ட் 3, தமிழ்நாடு ஜியாகிரபிகல் பார்ட் 2, தமிழ்நாடு ஜியாகிரபியல் பார்ட் 3 இதையும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட போகிறது தமிழ்நாடு எஜுகேஷன் பார்ட் 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இதில் என்னென்னக்கா, முதல்ல இட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்கள் இருக்குது, சரிங்களா? தமிழ்நாட்டில் கல்வியை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நலவாழ்வு முறைகள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். தொடக்கப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கண்டிப்பாக ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அடுத்தது நடுநிலைப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும், அதாவது 6th-லேருந்து 8th வரையும். உயர்நிலைப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கணும், 9th-10th. மேல்நிலைப் பள்ளிகள் பார்த்தீங்கன்னாக்கா 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கணும், 11th-12th, சரிங்களா? இதுக்கெலாம் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸ்கூல் ஜாயினிங் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி சாரா வயது வந்தோர் கல்வி, அதாவது 15-35 வரையும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் ஜாயினிங் அந்த லிமிட்டில் இருக்கவங்க. அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா அறிவொளி இயக்கம் முறைசாரா கல்வி வழங்கப்படுகிறது, சரிங்களா? இது ரெண்டாவது கேட்டகரி நடத்திட்டு இருக்கிறாங்க. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு சுகாதார திட்டம் 1999 கொண்டு வந்தது. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்காங்களா இல்லை நார்மலாக இருக்காங்களா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே, அதாவது உடல் நலத்துலேருந்து மனநிலை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக ரெகுலராக ஆஃபீஸஸ் போயிட்டுருப்பாங்க, சரிங்களா? இதுக்காக நிறைய ஃபீல்ட் ஆஃபீஸஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பாருங்கள் கல்வி அறிவு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 80.33%, அதாவது 80.33% இருக்குது. ஓகேங்களா? இதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 86.8%, பெண்கள் வந்து 71%. ஸோ இது அதிகமானவங்க யாரும் கேட்டிங்கனாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா கன்னியாகுமரி 92.14%, சென்னையில் 90.33%, ஃபஸ்ட்டு செகண்ட். குறைவில் யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி 64.71%, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் 71.99%, சரிங்களா? இந்த வேலையில் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது நிகர மாணவர்கள் சேர்க்கை, அதாவது தமிழ்நாட்டில் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்கள, அதை வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 89.24%, அதாவது இந்தியா லெவல்லையே நாம் தான் ஃபஸ்ட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்டு கேரளா, தேர்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கல்வி நிலையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எங்கே இருக்குதுன்னா, இது வந்து வருஷம் வருஷம் மாறுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th-ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதில் 10th-11th அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ 59 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, 40 மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே கலந்துருக்கும். 2019 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3350 MBBS சீட்ஸ் கிடச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 80,000 சீட்ஸாக இருக்குது, அதில் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ எம்எஸ் பண்ணுறாங்களா, அதாவது பிஜி டிகிரி டாக்டரேட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, கிட்டத்தட்ட 1850 சீட்டு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 20 பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 517 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, 447 பாலிடெக்னிக் அதாவது பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன் 2660 கலை மற்றும் அறிவியல் காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? கல்லூரிகள் இருக்குது. அடுத்த கல்வி நிர்வாகம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முறையாக இருக்குது, ஒன்று தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி முறை, இன்னொன்று உயர்கல்வி முறை. அதாவது பள்ளிக்கல்வி உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், சரிங்களா? அதாவது இது 11th-12th இது வந்து 10th வரையும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் இதில் 10th-ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் ஒரு 3 அப்படின்றது தமிழ் பிளஸ் ஆங்கிலம். இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்தது யாருனாக்கா கோத்தாரி கல்விக்குழு தான். ஓகேங்களா? 1978 தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துச்சுங்க இந்த ஃபார்மெட்டு 10+2+3. ஓகேங்களா? 10th-ஸ்டாண்டர்ட் முடிக்கணும், அதுக்கப்புறம் 12th முடிக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி 3 இயர்ஸ் டிகிரி முடிக்கணும். இந்த ஃபார்மெட்டை கொண்டு வந்தது இவங்க தான். ஓகேங்களா? தமிழகத்தில் இடைநிலை கல்வி வாரியம் அப்படின்றது 1910 வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க இது எல்லாமே, ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது எப்போ, 1978. இதுக்கான காரணம் யார், கோத்தாரி கல்விக்குழு.
இந்த ஃபார்மேட்டு 10+12+3 ஓகேங்களா, தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம். அடுத்தது பாருங்கள் பள்ளிகள். பள்ளிகள்னால் உங்களுக்கே தெரியும், துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி. ஓகேங்களா, துவக்கப்பள்ளிகள் மட்டும் எத்தனை தினமாக இருக்குது, 35,418 இருக்குதுங்க. நடுநிலை பள்ளிகள் மட்டுமே 9,708 இருக்குதுங்க. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 12,911 இருக்குதுங்க. ஸோ மாணவர் சேர்க்கை விகிதம் மட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் பாருங்கள். தொடக்கப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்க 118.8% சேர்க்கை நடக்குதாங்க விகிதம். நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா 112.3%, உயர்நிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா 62.7%, மேல்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா 49.26%, உயர்கல்வியில் 46.9%. இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இருக்குதுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கு என்னென்னாக்கா 400,000 அதாவது 400,000 பொறியியல் மற்றும் பல் தொழில்நுட்ப மாணவர்கள் வெளியேறுகின்றனர் வருஷத்துக்கு, பார்த்துக்கோங்க. அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 400,000 பேர் வெளில வராங்களாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோ, அதாவது இந்த சாப்டரில் இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ ஓகேங்களா. ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் நான் சொல்லிட்டேன், இது இல்லாமல் யூனிட் 8க்கு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா டாபிக்ஸ் முடிச்சுட்டே வருவேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாமே நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், கீழே கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூனிட் 8க்கான பிளேலிஸ்ட்டும் யூனிட் 9க்கான பிளேலிஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாத்துக்கான பிளேலிஸ்ட்டும், இன்னமும் நம்ம ஹிஸ்ட்ரி வீடியோஸ் குவாலிட்டி வீடியோஸ்லாம் உங்களுக்கு எங்கேயாச்சும் புரியலன்னுச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், ரொம்ப கிளாரிட்டியாக புரிகிற மாதிரி சொல்லிருக்கேன். நீங்கள் வந்து வெளில எங்கே போனால் காசு கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டு வைக்க மாட்டாங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா.